Hi friends, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம Hackthebox ல இருந்து ஒரு பைனரி எக்ஸ்பிளேஷன் சேனல் இத வந்து பார்க்க போறோம். சோ இந்த சேலஞ்ச் நேம் பாத்தீங்கன்னா HTB-console. சோ இத வந்து நம்ம பண்ண போற சேலஞ்ச். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிருக்கேன். இத வந்து நான் ஃபர்ஸ்ட் அன்ஜிப் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா Hackthebox தான் வந்து பாஸ்வேர்ட். சோ நம்ம HTB-console ஒரு ஃபைல் கிடைச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 64-bit எக்ஸிட் ஃபைல். இதில் வந்து ஸ்ட்ரிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் நேம்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் ஹைலைட் ஆயிருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் வந்து கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து நான் GDB-ல வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னென்ன மிட்டிகேஷன்ஸ்லாம் போ வச்சுருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் என்எக்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளால் ஸ்டேக்கில் வந்து செல்கூட வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ நம்ம மற்ற இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் டு லிப்சி ஸோ அந்த மாதிரி அட்டாக்ல வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீட்டாவில் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அது எப்படி வந்து இவங்க பைனரி வந்து பண்ணியிருக்காங்கன்ட்டு டிஸ்அசம்பிள் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்க ஃபங்க்ஷன் நேம்ஸ்லாம் ஸ்டிப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் நேம் ஃபங்க்ஷனோட நேம்ஸ்லாம் நமக்கு தெரியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருப்பாங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் வந்து எப்போவுமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே லிப்சி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இங்கே கால் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ எப்போயுமே ஒரு ஸ்டிப்டு பைனரியில் அந்த என்ட்ரியில் போயிட்டிங்கன்னா ஸோ அதுலேருந்து எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறாங்களோ ஸோ அதை வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோக்கல் ஐடின்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 16 bytes வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எஃப்எட்ஸ் யூஸ் பண்ணி இன்புட் வாங்குறாங்க. 0x10. ஸோ எக்ஸில் வந்து 0x என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 16. ஸோ கரெக்டாக 16 bytes கொடுத்துட்டு 16 bytes வந்து இன்புட் வாங்குறாங்க. ஸோ நம்மளால் இந்த இடத்துல பஃபர் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இங்கே செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிங்க பர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐடின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது பிரிண்ட் ஆக மாட்டோம். டிஏஆர்னு கொடுத்தா இந்த இது பிரிண்ட் ஆக மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐடி எல்எஸ் ஸோ அந்த மாட்டோம். ஒரு சிலதுக்கு வந்துட்டும் அவங்க இவங்களாம் மேனுவலாக அசைன் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ஃப்ளாக்னு ஒரு டெக்ஸ்டோட வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளாக்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா என்டர் ஃப்ளாக்னு கேட்குது. ஸோ என்டர் ஃப்ளாக் இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்கெட்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 30 இதை வந்து ரீட் பண்ணுறாங்க. ஸோ எஃப்எக்ஸ் 30 என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் 30 பார்த்தீங்கன்னா 48. ஸோ 48 bytes வந்து ரீட் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா 16 bytes தான் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ லோக்கல் 18 இந்த வேரியபிள் வந்து 16 bytes அலோகேட் பண்ணிட்டு 40 இது வந்து வாங்குறாங்க. ஸோ மைனஸ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா 32 bytes வந்து எக்ஸிட் ஆகுறாங்க. ஸோ இந்த இதில் நமக்கு ஒரு பஃபர் ஓவர்ஃப்ளோ இருக்குது. தென் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா HOF-னு ஒன்று இருக்குது. ஸோ HOF நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா என்டர் நேம் கேட்குது. ஸோ எஃப்எக்ஸ் யூஸ் பண்ணி இன்புட் வாங்குறாங்க. 10 bytes வாங்குறாங்க. இதுக்கு வந்து இன்புட் வாங்குறாங்க. ஓகே, தென் இங்கே பார்த்தீங்கன்னா LS கொடுத்தா இது பிரிண்ட் ஆகும். தென் வந்து டேட்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இங்கே ஒரு அலாரம் ஃபங்க்ஷனும் வச்சுருக்காங்க. ஸோ 30 seconds மேலே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இது வந்து இதுவும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சொல்லி முடிச்சாரேன். LS கொடுத்தோன்னா இது பிரிண்ட் ஆகும். டேட்னு கொடுத்தோன்னா நம்ம சிஸ்டம்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டேட்னு நம்ம உள்ள வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ டேட்டுங்கிற கமாண்ட் வந்து நம்ம இதில் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு டேட் வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ மற்ற இது என்டர் பண்ணால் அண்டர் கேஸ்டிங் கமாண்டு பண்ணிட்டார். ஸோ இந்த இடத்துல நமக்கு வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷனில் ஏதாச்சும் வேலையபுளாக இருக்குன்னு பார்க்கலாம். வேறு எந்த ஃபங்க்ஷனுமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக கிடைக்கல. தென் வந்து இதை நமக்கு எங்கே எந்த ஃபங்க்ஷனும் ஜம்ப் பண்ணுற மாட்டோம் கொடுக்கல. ஸோ நமக்கு வந்து லீக் உள்ள பிரிண்ட் ஆஃப் எப்படியுமே இல்லை ஃபார்மட் ஸ்டிங் வாங்கிட்டு எதுவும் நம்ம லீக்கும் பண்ண முடியாது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அந்த அலாரம் பற்றி உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணுறாங்க. இதான் அந்த அலாரம் இது. ஸோ இந்த செட் பி பஃப் இதெல்லாம் வந்து நம்ம நெட் கார்டில் கனெக்ட் பண்ணுறப்ப ஒரு சில நேரம் வந்து அவுட்புட்லாம் பிரிண்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் அவங்க வந்து சரி பண்ணுறதுக்காக இந்த மூணு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டிடி அவுட், எஸ்டிடி. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அலாரம் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை வந்து பேட்ச் பண்ணதை நான் வந்து இப்போ ஒரிஜினலாக இப்போ டவுன்லோட் பண்ணது வந்து அவங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இங்கே டவுன்லோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க 0x1e 0x1e பார்த்தீங்கன்னா 30. ஸோ 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த பைனரி வந்து எக்ஸிட் ஆயிடணும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம எதுவுமே பண்ணலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் பண்ணணும். பேட்ச் வந்து நம்ம இப்போ வந்து இதிலே பண்ணிக்கலாம், கீட்டாலே நம்ம வந்து இதை பேட்ச் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இடிஏ ரிசர்வில் வந்து 0x1e இதை லோட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம பேட்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்ம அதை பேட்ச் பண்ணிக்கலாம். பேட்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ எத்தனை 2 பைட் 2 இது இருக்கா. ஸோ இப்போ வந்து நம்ம 0xFFன்னு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 255. ஸோ இதை வந்து நம்ம 255 மாற்றிக்கலாம். ஏன் வந்து நான் எஃப்எஃப்னு மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பெரிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 இதில் வந்து பெரிய வேல்யூ பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் தான் அது 2 கேரக்டரில். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம கொடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம எவ்வளோ இந்த இடத்துல இருக்கோ அது கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அதுக்கு மேலே கொடுத்தோம் அப்படின்னா இந்த பைட்ஸ்லாம் வந்து ஓவர் ஹைட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் ஓவர் ஹைட் ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் வந்து பிரஷர் ஆயிரும். ஸோ நம்ம ரன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதாச்சும் ப்ரோக்ராம் வந்து சரியாக ரன் ஆகாமல் கிராஷ் ஆகும். நம்ம எவ்வளோ வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்களோ ஸோ அதுக்கேற்ற மாட்டோம் நம்ம தான் நம்ம வந்து பேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் இப்போ கீட்டோட வந்து பேட்ச் பண்ண போகிறதில்ல. இதை வந்து உங்களுக்கு விம்ல எப்படி விம் டெக்ஸ்டைல் எப்படி வந்து பேட்ச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். பேட்ச் ஹெச்டிபி கன்சோல் ஃபஸ்ட்டு வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் விம் டெக்ஸ்டைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் வந்து நான் ஃபஸ்ட்டு இதை பேட்ச் பண்ணேன்னா நமக்கு வந்து 30 செகண்ட்ஸ்க்கு மேலே நம்ம ரன் ஆனால் தான் நம்ம வந்து டீபக் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும். இடையில எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மறுபடியும் ரன் பண்ணுற மாட்டோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம பேட்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை நான் நமக்கு வந்து பிரிண்டபிள் டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் அன்பிரிண்டபிள் டெக்ஸ்ட் அதனால் இந்த மாட்டோம் போட்டிருக்காங்க, அட்டு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஹெக்ஸ்டம்பை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெக்ஸ்டம்பை கன்வெர்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமாண்ட் பண்ணுற மாடல் தான். ஸோ எக்ஸ்லாமேட்ரி இந்த பர்சனேஜ் போட்டு எக்ஸ்லாமேட்ரி போட்டு எக்ஸ்எஸ்டி கொடுத்தோம் அப்படின்னா இதை வந்து ஹெக்ஸ்டம்பை வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அட்ரஸ்க்கு வந்து இது வந்து எந்த அட்ரஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 0x1e ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 11 9A ஸோ இந்த அட்ரஸில் வந்து இருக்குது. ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம போய்க்கலாம். 11 9A 11 9 0 11A ஸோ இங்கே தான் வந்து இருக்குது, இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா BF1E இந்த பைட்ஸ் பார்த்தீங்கன்னா BF1E 00 BF1E 00. ஸோ இந்த இதை தான் வந்து நம்ம பேட்ச் பண்ணோம். இந்த ஒன்றிங்கிறத தான் நான் வந்து நம்ம எஃப்எஃப்ஆ வந்து மாற்ற போகிறோம். ஸோ நான் ஏன் வந்து எக்ஸ்ட்ரா மாற்றக்கூடாதுன்னு உங்களுக்கு சொன்னது வந்து இப்போ உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து இங்கிட்டு போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அலைனாகவும் போயிடும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து போயிடும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரோக்ராம் வந்து பைனரி வந்து கிராஷ் ஆகிடும். ஸோ நம்ம எவ்வளோ வந்து இங்கே கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற தான் ஏற்ற மாதிரி தான் நம்ம மாடிஃபை பண்ணோம். ஸோ 8 கொடுத்துருக்காங்களா ஒன்றிங்கு கொடுத்துருக்காங்களா. ஸோ கரெக்டாக அதில் இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எஃப். ஸோ இதில் இன்னொரு இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஃப். ஸோ அந்த மாட்டை நம்ம வந்து பேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்செர்ட் மோடுக்கு வந்து போய்க்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து ஐயா அப்புறம் இன்செர்ட் மோடு போயிடும். இப்போ வந்து ரிலீட் பண்ணிட்டு நான் எஃப்எஃப்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து பேட்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் மறுபடியும் வந்து ஹெக்ஸ்டம்பை வந்து பைனரியாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து அந்த கமாண்ட் வந்து பண்ணிக்கலாம் எக்ஸ்எஸ்டி. ஸோ இப்போ வந்து iPhone 6 வந்து கொடுக்குறோம். iPhone 6 கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைனரி வந்து கனெக்ட் ஆயிரும். இப்போ அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா சேவ் பண்ணிட்டு விட்டாயிரும். ஸோ நம்ம சேவ் பண்ணியாச்சு, அதை முடி பார்க்கலாம். ஸோ கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து நமக்கு எக்ஸிட் ஆகாது, நமக்கு இன்னும் ஒரு 255 செகண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி இந்த பைனரி வந்து எக்ஸ்பைர் பண்ணுறது நம்ம கூட காம் சொல்கிறேன். ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மட்டும் நமக்கு அந்த என்டர் ஃப்ளாக். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு பஃபர் ஓவர்ஃப்ளோ இருக்குது. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே சிஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து டேட்டுங்கிற ஆர்கியூமெண்ட் வந்து அவங்க வந்து கால் பண்ணுறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து டேட்டுங்கிறத மட்டும் தான் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பின்னியசர்ச்சின்னு இருந்தால் எப்போ இருக்கும், பின்னியசர்ச்சின் தான் நமக்கு வந்து நமக்கு வந்து செல் கிடச்சோம். பின்னியசர்ச்சுனா நமக்கு வந்து செல் வந்து கிடச்சோம். ஸோ இதை தான் வந்து நம்ம பண்ணப்போம். ஆனால் எப்படி வந்து நம்ம பண்ணுறது இந்த இடத்துல நமக்கு எப்படி வந்து நம்ம இதை வந்து பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இவங்க வந்து
இங்கே வந்து பையன் வந்து டிஸ்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சேட்ட கரெக்டான இடத்துல நம்ம ரிட்டன் டு வின் அட்டாக்லாம் பண்ண முடியல, கரெக்டாக அந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டோம். ஸோ அந்த சிஸ்டம் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதை நமக்கு கரெக்டாக எடுத்துடலாம். எக்ஸ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா போட்டிங்க அப்படின்னா நமக்கு சிஸ்டமோட அட்ரஸ் வந்து கிடச்சிடும். ஸோ இதை வந்து நம்ம ஆர்ஐபியில் போட்டோம் அப்படின்னா சிஸ்டம் ஃபங்க்ஷனை வந்து டேரெக்டாக வந்து போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டேட்டுங்கிறத வந்து மாற்றணும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம முன்னாடி ரிட்டன் டு லிப்சி என்ன பண்ணுவோம், ரிட்டன் டு லிப்சி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாப்பா டி பண்ணிக்குவோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா பின்எஸ் ஸ்ட்ரிங்கோட அட்ரஸ் வந்து கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுவோம். ஸோ பாப்பாரடி நம்ம கேஜெட் வந்து இந்த மெயிலே இருக்கும். பின்எஸ் வச்சு இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் இருக்குன்னு பார்த்தேன், ஸ்ட்ரிங்ஸ் இருக்கா நம்ம வந்து இதில் செக் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்து பய இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறது, இப்போ வந்து நம்ம வினியோகிற ஸ்ட்ரிங்கை வந்து இதுக்கு வந்து ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இன்புட் வாங்குறாங்க பாருங்கள். ஹெச்ஓஎஃப்னு கொடுத்தா அப்படின்னா என் ஒரு நேம் ஒரு இன்புட் வாங்குறாங்க பாருங்கள். ஸோ இந்த தான் வந்து நம்ம இன்புட் வந்து பின்எஸ் கட்சின்னு கொடுக்கலாம். ஸோ இங்கே பின்எஸ் கட்சின்னு இன்புட் கொடுக்கலாம். ஸோ இது பார்த்தோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துருக்கு, இந்த இடத்துல தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆர்டி ரேஸில் வந்து இதில் என்ன வேலை இருக்கோ அது வந்து போயிடும், ஆர்டி ரேஸில் வந்து உட்காந்துடும். தென் வந்து பாப் ஆர்டி பண்ணுறப்ப அதில் வந்து ஆர்டி ரேஸில் உட்காந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ சிஸ்டம் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப நமக்கு அந்த பின்எஸ் நீங்கள் தான் வந்து அரியமோட வந்து பாஸ் ஆகும். ஸோ வந்து நமக்கு வந்து செல்லு வந்து கிடச்சிடும். ஸோ அது எப்படி வந்து ரைட் எக்ஸ்பேர்ட் வந்து ரைட் பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் எக்ஸ்பேர்ட் ஆட் பண்ணி ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ப்ராசஸ்ன்னு கொடுத்தா போதும், எலஃப் டாட் ப்ராசஸ்ன்னு கொடுத்தா போதும், நமக்கு வந்து எம்ஐ வந்து ரன்னாக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் ஏன் வந்து இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த ஆர்கிடெக்சர் இதுன்னு வந்து இது எல்லாமே வந்து அதுவே எடுத்துக்கும். நம்ம வந்து P64 இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண வந்து தேவையில்லை, ஃப்ளாட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து மல்டிபிள் பேலோட்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம் ஒரே இதுலேயே. ஸோ அதை யூஸ் பண்ணுறப்பினா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுக்கேற்ற மாட்டாக பேக் பண்ணிக்கும். தென் வந்து நம்ம செல் கோட்லாம் வந்து நம்ம போடணும் அப்படின்னா நம்ம வந்து செல் கிராஃப்ட் இந்த மாட்டம் வந்து நம்ம வெப்சைட்லாம் போய் நம்ம சர்ச் பண்ண தேவை, செல் ஸ்டாம் இந்த வெப்சைட்லாம் போய் சர்ச் பண்ண தேவையில்லை. ஸோ பின்வோட்ஸ்லேயே வந்து செல் கிராஃப்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து செல் கோட் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கான்டெக்ஸ்ட் அட் பயன் இது யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பயனுக்கு ஏற்ற மாட்டோம் அதுவே ஜெனரேட் பண்ணி கொடுத்துக்கும். ஸோ அதனால் எப்போயுமே இந்த மாட்டை போட்டுக்கங்க. இது வந்து ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பின் போட் இலஃப் டாட் ப்ராசஸ்ன்னு கொடுத்தா போதும், இந்த ப்ராசஸ் வந்து ரன்னாக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதோட லிப்ஸி வேணும் அப்படின்னா இது இன்னும் ஈஸி, இலஃப் டாட் லிப்ஸி அவ்வளோதான். இப்போ வந்து இதோட லிப்ஸி வந்து இதுக்கு வந்து அசையாயிரும். ஸோ இதில் இருக்க நம்ம கேஜெட்ஸ்லாம் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரோப் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ இப்போ பார்த்தல இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கேஜெட்ஸ்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய யூஸ் இருக்காங்க, இதை யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து நான் பண்ண போகிறேன். நான் மேனுவலாக வந்து முன்னாடி பண்ணுற மாட்டோம் நம்ம வந்து ராப்பர் டூல் யூஸ் பண்ணி இந்த மாட்டெல்லாம் பண்ண போகிறது, பியூன் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி டாட் சென்ட்லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெச்ஓஎஃப்னு சென்ட் பண்ணோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்ஓஎஃப்னு சென்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து இங்கே வந்து இன்புட் கொடுக்க போகிறோம், இங்கே இன்புட் வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம பின்னர் சேர்த்துங்க இன்புட் வந்து கொடுத்துக்கலாம். தென் வந்து நம்ம பஃபர் ஃப்ளோ பண்ணி நம்ம வந்து ஆடி ரேஸில் வந்து அந்த வேலையை வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட் வந்து நான் வந்து எக்ஸிரபிள் பெர்மிஷன் வந்து கொடுக்குறேன் என்னோடய எக்ஸ்பயர் ஸ்கிரிப்டுக்கு. இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன், கான்டெக்ட் ஸ்டார்ட் லாக் லெவலையும் எப்பவுமே டீபக் செட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம என்னென்ன சென்ட் பண்ணுறோம் ரிசீவ் பண்ணுறோம் நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ நான் ரன் பண்ணுறேன்,
welcome to enter your name kick. So name in that lamb on the dot send line bin message bin message name the room then I found the receive follow okay இப்போ வந்து நம்ம நமக்கு மறுபடியும் வந்து கன்சோல் வந்து வந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளாக் நம்ம செட் பண்ணலாம் இப்போ வந்து என்டர் ஃப்ளாக் இந்த இடத்துல பஃபர் ஓவர் ஃப்ளோ இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆஃப்செட்டை வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ நான் ஒரு 100 பைஸ்க்கு வந்து பேட்டர்ன் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இதை ரன் பண்ணுறேன் ஃப்ளாக்னு டைப் பண்ணுறேன் ஸோ என்டர் ஃப்ளாக்னு கேட்குது நான் வந்து இந்த காவி பண்ண இன்புட் வந்து அப்படியே கொடுக்குறேன் ஸோ அப்புறம் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மெயில் வந்து க்ரஷ் ஆகிடுச்சு ஸோ இப்போ ஆர்பிபியில் என்ன வேலை இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வேலையோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 16 இருக்குது ஸோ 16க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிபிக்கு வந்து ஒரு 8 பைட்ஸ் ஸோ வந்து 16 ப்ளஸ் 8 பார்த்தீங்கன்னா 24க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்ம பேரோட பார்த்தீங்கன்னா 24 பைட்ஸ்க்கு வெறும் ஜங்க் வந்து சென்ட் பண்ண போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாப்பா இதெல்லாம் சென்ட் பண்ணணும் ஓகே இப்போ நம்ம ஆர்ஐபி வந்து கண்டுபிடிச்சாச்சு ஆர்ஐபி ஆஃப்செட்டு இப்போ வந்து நம்ம பாப் ஆர்டியை வந்து சென்ட் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம இந்த இடத்து இதை வந்து நான் ஆர்டி ரிஜிஸ்டரில் வந்து போட முடியும் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோப் டாட் ஃபைண்டு கேட்ஜெட் கேட்ஜெட் ஒரு ஃபங்க்ஷன் அது வந்து நான் முன்னாடி ரிட்டன் டு அட்டாக் பண்ணுறதுலேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ வந்து பாப் ஆர்டியை கமாரட் ஸோ இது பார்த்தீங்கன்னா பாப்பா ரெடியே கமாரட் இந்த கேஜெட்ஸ்லாம் வந்து ஃபைன் பண்ணி நம்ம காமிக்கும் ஸோ அதை நான் ட்ரின் பண்ணுறேன் உங்களுக்கு இதை அப்படியே காவி பண்ணிக்கோங்க ப்ரிண்ட் பண்ணுறேன் ப்ரிண்ட் பண்ணி காமி கேன் கேன் கோஆர்டினேட் கேஜெட்ஸ் டூ பைட்ஸ் இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் P64 கன்வெர்ட் இது வந்து நம்ம யூஸ் பண்ணோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை வந்து காமிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேஜெட் இருக்குது இதில் வந்து நமக்கு வந்து இது மட்டும் தான் தேவை இந்த டியூப்பில் வந்து ஃபஸ்ட்டு இது மட்டும் தான் தேவை ஸோ வந்து நான் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி 0 யூஸ் பண்ணுவேன் இது நம்ம வெளியே யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ரஸ் மட்டும் கரெக்டாக கிடச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இதை P64 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாப்பாடி இன்சிடென்ட் சீர் ஆயிரும் தென் வந்து நமக்கு இந்த இதை வந்து போகணும் ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது 4 இதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் இந்த அட்ரஸை ஸோ பை வந்து இது ரிசர்வ்டாக இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அட்ரஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பை ஒருவேளை என்ன பண்ண இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்ம பை பேஸ் வந்து நமக்கு தெரிஞ்சால் தான் வந்து இந்த மாட்டோலாம் நம்ம போக முடியும் அதுக்கு ஏதாச்சும் பை லீக் இருந்தால் அதை லீக் பண்ணிட்டு ஸோ அதில் வந்து பேஸ் வந்து கால்குலேட் பண்ணிட்டு தென் வந்து நம்ம இந்த இதை வந்து நம்ம ஆட் பண்ணோம் இந்த 4 0 B 0 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து போனோம் உங்களுக்கு பை டெசிபிள் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம டைரெக்டாக வந்து இந்த இடத்துக்கே வந்து ஜம்ப் பண்ணிடலாம் அதை டைரெக்டாக அதுக்கு அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து P64 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதை சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆர்டிஐ ரிஜிஸ்டரில் வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணோம் ஸோ சிஸ்டம் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு டைரெக்டாக சிஸ்டம்னு எடுக்கல ஸோ வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா எலஃப் டாட்ஸ் சிம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சிம்பிள்ஸ்லாம் வந்து செட் பண்ணுறது ஸோ இப்போ வந்து நம்ம சிஸ்டம்னு கொடுத்தா போதும் அதுவே வந்து சிஸ்டம் எங்கே இருக்குது அப்படின்னா அதோட அட்ரஸை வந்து இது ஃபைன் பண்ணி கொடுத்துரும் இப்போ வந்து நம்ம பேரோட சென்ட் லைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பேரோட வந்து சென்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பேரோட இன்டராக்டிவ் இப்போ இன்டராக்டிவ் செல் கிடைக்கிறதுக்கான இந்த மாதிரி ஓகே இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு எக்ஸ்பெக்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்ட்டு
பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்பைரி வந்து கரெக்டாக இருக்காது, நமக்கு செல்லு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து நான் அப்படியே அதாவது நம்ம இதை இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். டேட் வந்து நமக்கு இது பண்ணிட்டு அதை நம்ம வந்து இங்கே பின்னஸ் ஹெச்ங்கிற ஸ்டிங்கை கொடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து செல் கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம வேறு ஏதாச்சும் கூட கொடுத்து பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் வந்து என்ன பண்ணலாம்னா நான் வந்து ஃப்ளாக் ஒரு ஃப்ளாக் டாட் டிஎக்ஸ்டி வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து கேட் ஃப்ளாக் டாட் ஃப்ளாக் டாட் டிஎக்ஸ்டி கேட் பண்ண முடியுமா நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்பைரி வந்து பண்ணலாம். கேட் ஃப்ளாக் கரெக்டாக வந்து 10 இது தான் வருதா? ஸோ அதனால் நமக்கு வந்து வரமாட்டேங்குது. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இது வரைக்கும் தான் வந்து அது ரீட் பண்ணுது. ஸோ இந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ மேலே ஏதாச்சும் போட்டு பார்க்கலாம். எக்கோ நேம் வந்து மாற்றிக்கலாம். ஃப்ளாக் டாட் டிஎக்ஸ்டி வந்து ஃப்ளாக்னு மாற்றிக்கலாம். கேட் ஃப்ளாக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கேட் ஃப்ளாக்ங்கிற கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து பண்ணிட்டாயிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இதை வந்து எக்ஸ்பயர் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு மின் மேசங்கிற கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நான் அதை செர்வரில் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஈக்வல்டும் ரிமோட்டும் போட்டு அந்த ஐபியும் போட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம எக்ஸ்பைரி வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்துருச்சு. செல் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கேட் ஃப்ளாக் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம்.